கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மக்கள் பார்வைக்கு திறந்துவிடப்பட்ட புதிய மேம்பாலத்தில் அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். மார்த்தாண்டத்தில் 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலத்தை பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பாலத்தை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் சென்றனர். இந்த நிலையில் ஒரு சில இடங்களில் பாலம் தொட்டி போல ஆடும் காட்சிகளும், இதனால் பொதுமக்கள் மிகவும் பீதியுடன் பாலத்தை கடந்து செல்லும் காட்சிகளும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ரோட பாருங்க, ஆட்கள் எல்லாம் ஆடி ஆடி போறாங்க. டான்ஸ் ஒண்ணும் கிடையாது, இது நம்ம மேம்பால அந்த தாத்தா சைடா பிடிச்சு பிடிச்சு போறாரு. எல்லாரும் பயந்து பயந்து போறாங்க. இந்த பாட்டியை பாருங்க, எல்லாம் அந்த சைடு இந்த சைடு இறங்கி இறங்கி ஆறுது. உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன், இந்த பாலத்துல யாரும் நம்பி வராதுங்க. எல்லாருமே இந்த அக்கா தரப்பு குழந்தைகளை பிடிச்சிட்டு போறாங்க, பயந்து பயந்து போறாங்க. நஜய் சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த கையை பாருங்க, ஒயந்து தாந்து வருதா. இது வெறும் பாலம் தான். இந்த கையை பாருங்க, அவருக்கு கையை பாருங்க, ஒயந்து ஒயந்து ஏறி வருது. நம்பி வாருங்க, சந்தோஷமா போக முடியாது. பாலத்தின் அதிர்வு தாங்காமல் பெண் ஒருவர் மயக்கம் அடைந்தார். தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் வாகனங்கள் செல்ல ஏற்புடையது அல்ல என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.